காங்கிரசுடைய ஆணவத்திற்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க அரசியல் மூத்த தலைவர்கள். தோத்து போனவங்களுடைய ஆட்டம் இவ்வளவு அதிகமா இருக்கே, அமித்ஷா அவர்கள் இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருப்பாரா? கண்டிப்பா பெரிய அப்பா சொருக போறாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருமே சொல்லிட்டே இருந்தோம். சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நம்முடைய அமித்ஷா அவர்கள் இந்த புள்ளி வச்ச கூட்டணி கட்சிகளுக்கு பெரிய அப்பா சொருகியிருக்காரு, அது பற்றி பார்க்க போறோம். அடுத்ததாக இந்த தந்தி டிவி காரன் திருந்தவே மாட்டான் போல, நாளுக்கு நாள் அவனுடைய ஜிங்செக் போடுறது அதிகமாயிட்டே வந்துட்டு இருக்கு. அவனுக்கு சரியான பதிலடியை நம்ம கொடுத்தே ஆகணும், அதையும் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட், நடந்த இந்த மக்களவை தேர்தலில் கிட்டத்தட்ட 10% பிராமணர்கள் எம்பி ஆகி பார்லிமெண்ட்டுக்கு போக போறாங்க. எந்தெந்த மாநிலத்திலிருந்து பிராமண எம்பிக்கள் போக போறாங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். கடைசியாக, காங்கிரசுடைய அலுவலகத்துக்கு இஸ்லாமிய பெண்கள் படையெடுத்து போயிருக்காங்க. அதுக்கான முக்கியமான மூல காரணம் யாருன்னா பாஜகவின் பிரச்சார பீரங்கியான நம்முடைய பப்புஜி அவர்கள் தான். அந்த மேட்டர் குறித்து பார்த்துட்டு இந்த வழியை நம்ம முடிச்சுக்கலாம். சோ வாங்க கண்டென்ட் உள்ள போயிடலாம். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்துடன், இல்லை எனக்கு எதிர், இல்லை எனக்கு எதிர், இல்லை எனக்கு எதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஏதரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். தொடப்பகட்ட கட்சியினுடைய தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் திகார் ஜெயிலிருந்து பெயில் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா இந்த தேர்தல் பிரச்சாரம் எல்லாம் பண்ணார் இல்லையா, அவர் ஒழுங்கா தேர்தல் பிரச்சாரம் பண்ணாரா இல்லையா அப்படிங்கிறது ரெண்டாவது பட்சம் தான். ஆனா அவரு பெயில் வாங்கி வெளியே வந்ததுக்கு அப்புறமா அவர் பண்ண முதல் வேலை என்னன்னா, இந்த புள்ளி கூட்டணியில இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு மரண பயத்தை ஏற்படுத்தினாரு. உண்மையிலே இந்த புள்ளி வச்ச கூட்டணியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சி தலைவர்களுக்கும் மரண பயத்தை ஏற்படுத்தினாரு. இதை கொஞ்சம் பாருங்க. 11/5/2024 அன்னைக்கு வந்த செய்தி இது. பாஜக வென்றால் ஸ்டாலின் மம்தா கைது செய்யப்படுவார், மோடி மீண்டும் பிரதமரானால் மம்தா பானர்ஜி, மு க ஸ்டாலின், உத்தவ் தாக்கரே உள்ளிட்ட தலைவர்களையும் ஜெயிலுக்கு அனுப்பிவிடுவார், மோடியின் திட்டத்தை எல்லாம் முறியடித்து புள்ளியொச்ச கூட்டணி அரசு ஆட்சி அமைக்கும், மோடி நடைமுறைப்படுத்த இருப்பது அனைத்தும் ஆபத்தான திட்டங்கள் அப்படிங்கிற மாதிரி டெல்லியினுடைய முதல்வர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் சொல்லியிருந்தாரு. அதாவது தேர்தல் பிரச்சாரத்துக்காக நான் போகணும், எனக்கு பெயில் கொடுங்கன்னு கேட்டுட்டு வெளியே வந்தவர். தேர்தல் பிரச்சாரம் சரியா பண்ணாரா பண்ணல அதெல்லாம் நமக்கு தெரியாது, ஆனா இப்படிப்பட்ட காரியத்தை தான் அவர் தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தாரு. இதுல பியூட்டி என்னன்னா, நம்முடைய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு போகும்போது, அதாவது மறுபடியும் ஜெயிலுக்கு போகும்போது, ஏதோ இவரு ஃபாரின்க்கு வேலைக்கு போற மாதிரி சொந்த பந்தம் இந்த கட்சி தொண்டர்கள் எல்லாருமே படைசூழ போயிட்டு இருந்தாரு. இதெல்லாம் எவ்வளவு கேவல தெரியுமா? ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி அவங்களுடைய அப்பா அம்மா இவங்க காலெல்லாம் ஆசீர்வாதம் வாங்கி என்னென்ன அட்டகாசம் பண்ணாரு தெரியுங்களா? இவரு போறதே ஜெயிலுக்கு, ஆனா என்னவோ குருஷேத்திர போருக்கு போற மாதிரி அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு. தொண்டர்கள் மத்தியில நின்று வீர ஆவேசமா பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. பண்ணது தப்பு, அந்த தப்புக்கான தண்டனை அனுபவிக்கிறதுக்கு திகார் ஜெயிலுக்கு போயிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது இப்படிலாம் நீங்க பண்ணலாங்களா? உண்மையிலே விசித்திரமான கட்சி நம்ம நாட்டுல இருக்குன்னா அது இந்த தொடப்பகட்ட கட்சி தான். ஏன்னா டெல்லியில பாஜக ஃபுல் ஸ்வீப் பண்ணிருக்கு. ஆனாலும் பாத்தீங்கன்னா இந்த தொடப்பகட்ட கட்சியில இருக்கக்கூடியவர்கள் ஸ்வீட் எடுத்து கொண்டாடினாங்க. எதுக்கு இது மாதிரி ஸ்வீட் எடுத்து கொண்டாடுறீங்கன்னு கேட்டா, பாஜக 400 சீட்டுக்கு மேல வின் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க, ஆனா அவங்க 400 சீட்டு வின் பண்ணல, அதனால நாங்க கொண்டாடுறோம் அப்படிமா சொல்லிட்டு இருந்தாங்க. தோத்து போயிட்டாங்க, இவங்க தோத்து போயிட்டாங்க. சுத்தமா எந்த ஒரு இடத்துலயும் இவங்க வின்னே பண்ணல. அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம கூச்சமே இல்லாம பாஜக 400 சீட்டு வின் பண்ணல அப்படிங்கிறத இவங்க செலிப்ரேட் பண்றாங்க. அதை எல்லாத்தையும் விட இந்த தொடப்பகட்ட கட்சியில இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி பண்ண காரியத்தை நீங்களே பாருங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் சிறையில இருக்கிற மாதிரியான ஒரு புகைப்படத்துக்கு இந்த ஆம் ஆத்மி நிர்வாகி பாத்தீங்கன்னா ஸ்வீட் ஊட்டுறாரு. அந்த புகைப்படத்துக்கு ஸ்வீட் ஊட்டுற மாதிரி ஒரு போஸ்ட் கொடுக்குறாரு. என்ன சொல்லி கொடுத்துருப்பாரு? தலைவா, நம்ம டெல்லியில ஃபுல்லா தோத்துட்டோம், ஆனாலும் பரவாயில்ல, இந்த பாஜக 400 சீட்டு மேல வின் பண்ணல, சோ நாம அதை கொண்டாடுவோம் சொல்லி நினைச்சு இது மாதிரி ஸ்வீட்டை ஊட்டியிருப்பாரோ? ஊட்டியிருப்பாரு. தோத்ததை செலிப்ரேட் பண்ற ஒரே கோஷ்டி நம்ம புள்ளி வச்ச கூட்டணி கட்சிகள் கோஷ்டி தான். 272 பாஜக வின் பண்ணல, அந்த சிங்கிள் மெஜாரிட்டியில பாஜக வின் பண்ணல, ஆனா கூட்டணியோட சேர்த்து கிட்டத்தட்ட 303 சீட்டுகள் அவங்க வின் பண்ணிருக்காங்க. இப்போ அவங்களுடைய ஆட்சி தான் அமைய போகுது. இதை பத்திலாம் சுத்தமா கவலையே படாம தோத்ததை போயிட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுல இந்த காங்கிரஸ்காரங்க பண்ற வேலையெல்லாம் பாருங்க. சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு, அப்புறமா நிதிஷ்குமார் அவர்களுக்கு, இவங்களுக்குலாம் போன் பண்ணிட்டு, ஜி ஜி வாங்க ஜி, நாம கூட்டணி வச்சுக்கலாம் ஜி, பாஜகவை நம்ம ஓரம் கட்டலாம் ஜி, நீங்களே பிரதமரா கூட இருங்க ஜி, ஆனா நாம ஆட்சி அமைச்சா போதும் ஜி அப்படிங்கிற மாதிரி செம்மையா காமெடி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுல ஒரு படி மேல போயிட்டு தமிழக காங்கிரசுடைய தலைவர் திரு செல்வப்பிரந்தையா அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத தயவுசெய்து நீங்களும் பாருங்க. மக்கள் நலனுக்காக மோடியை சந்திரபாபு நாயுடு நிராகரிக்க வேண்டும். மக்கள் நலனுக்காகனா இந்த புள்ளி வச்ச கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய அந்த மக்களுக்காக சந்திரபாபு நாயுடு அவர்கள் பாஜகவை நிராகரிக்கணுமா? மக்களவை தேர்தலில் பாஜகவின் வாக்கு வங்கி சரிந்து விட்டது, இதுதான் மக்களின் தீர்ப்பு, பாஜகவையும் மோடியையும் மக்கள் நிராகரித்திருக்கிறார்கள்,
ராமர் கோவில் அமைந்துள்ள தொகுதியில் பாஜக படுதோல்வி அடைந்துள்ளது, மக்கள் நலனுக்காக மோடியை சந்திரபாபு நாயுடு நிராகரிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய செல்வ பிரதய அவர்கள் சொல்லியிருக்காரு. இது என்ன பிரமாதம், இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சந்திரபாபு அவர்கள் வின் பண்ணதுக்கு அப்புறமா அவருக்கு வாழ்த்து சொல்லி ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருந்தாரு. நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருடைய ட்வீட்டை ரீட்வீட் பண்ண சந்திரபாபு நாயுடு அவர்கள் நன்றின்னு சொல்லி ட்வீட் பண்ணியிருந்தாரு. அந்த ட்வீட்ல குத்த வச்சு உட்கார்ந்த நம்முடைய தற்கொலை ஊபிஎஸ்கள் என்ன பண்றாங்கன்னா, ஐயா சந்திரபாபு நாயுடு ஐயா நீங்க இந்த புள்ளச்ச கூட்டணிக்கு வந்துருங்க ஐயா, பாஜகவை ஓரங்கட்டுங்க ஐயா, நீங்க நம்ம கூட வந்துட்டீங்கன்னா நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஆட்சி அமைக்கலாங்க ஐயா, நாம எல்லாருமே திராவிட நிலையத்தை சேர்ந்தவர்கள், சோ நாம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து இந்த பாஜகவை ஓட விடலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு சந்திரபாபு நாயுடு அவர்களோட காலில் விழுந்து கெஞ்சி கூத்தாடுறாங்க நம்முடைய தற்கொலை ஊபிஎஸ்கள். உங்களுக்கு டைம் இருந்தா சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய அந்த ஒரு ட்வீட்டை போய் பாருங்க, உண்மையிலே செம்ம ஃபன்னா இருக்கும். அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சு பாருங்க, செம்ம ஃபன்னா இருக்கும். ஆனா பாவிகளா, சோசியல் மீடியால சமூக நீதி சமத்துவம் சுயமரியாதைன்னு பயங்கரமா ஃபயர் விட்டு சுத்துவீங்க. இப்ப என்னங்கடா ஜாதி பேரை அவர் பேரோட எப்பவுமே சேர்த்து வச்சிருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு அவர்களோட காலில் விழுந்து இப்படி கெஞ்சி கூத்தாடுறீங்க, இதுதான் உங்களுடைய சுயமரியாதையா? சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கும் இந்த காங்கிரஸுக்கும் எப்பவுமே ஒத்தே வராது, அவங்களுக்கு அடிப்படையில ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. இதை பத்திலாம் இந்த தற்கொலை ஊபிஎஸ்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியலங்க. சந்திரபாபு நாயுடு அவர்கள் தீவிர சனாதானி, அதாவது உங்க பாஷையில சொல்லணும்னா நம்முடைய சந்திரபாபு நாயுடு அவர்கள் தீவிர சங்கி. அவரு மதம் மாற்றத்திற்கு எதிரானவர், முக்கியமா இந்த மிஷினரிகளுக்கு எதிரானவர். ஆந்திரா தெலுங்கானான்னு ரெண்டு மாநிலமா பிரிக்கும் போது அந்த காலகட்டத்துல திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் என்னென்னலாம் பண்ணாரு, என்னென்னலாம் பேசினாரு அப்படிங்கிறத தயவு செய்து தேடி போய் படிக்கடா ஊபிஎஸ்களா. கும்முடி பூண்டிய தாண்டாத இந்த ஊபிஎஸ்கள் சோசியல் மீடியால பண்ற அலைப்பறைகளா இருக்கு, முடியலங்க. உங்களுக்கு நான் இன்னொரு ஊபியோட ட்வீட்டை காட்டுறேன் பாருங்க. இந்தியா கூட்டணி நாயுடுவை பிரதமர் ஆக்கிட்டு நிதிஷ் துணை பிரதமர் மற்றும் வலுவான 4 போஸ்ட் கொடுத்து ஆட்சி அமைச்சிட்டு ஒரு 6 தேர்தல் ஆணையம் இடி சிபிஐ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் எல்லாருமே மாத்திட்டு அப்புறம் ஆட்சியை கலைச்சிட்டு திரும்ப அடுத்த வருஷம் தேர்தலை சந்திச்சு திமுக மட்டும் ஆதரவு கொடுத்தா போதும்ங்கிற அளவுக்கு சீட்டு வாங்கிட்டு நிம்மதியா உட்காரணும். எப்படிலாம் கனவு காண்றானு பாருங்க, எப்படிலாம் கனவு காண்றான் பாருங்க. அதாவது இவங்க ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேர்தல் ஆணையத்தை இடிய சிபிஐய சுப்ரீம் கோர்ட்டை இவங்க எல்லாருமே மாத்தணுமாமா. ஆனா இவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, தேர்தல் ஆணையம் பாஜகவுடைய கைப்பொம்மையா இருக்கு, இடி சிபிஐ எல்லாம் அவங்களுடைய கைப்பொம்மையா இருக்கு, சுப்ரீம் கோர்ட் அவங்க சொல்றது மட்டும்தான் கேக்குது அப்படிங்கிற மாதிரி என்னென்னலாம் உருட்டிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ இந்த ஊபி தற்கொலை என்ன சொல்லுது, நாம ஆட்சிக்கு வரணும்னா இவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் மாத்திட்டு 1 முடிவு தேர்தலில் வச்சுட்டு நாம அதுல வின் பண்ணி நிம்மதியா ஆட்சியில உட்காரணும் அப்படிங்கிற மாதிரி இந்த தற்கொலை ஊபி சொல்லுது. June 4 ரிசல்ட் வந்தது, அப்போ பாத்தீங்கன்னா பாஜக எதிர்பார்த்த அந்த 400+ அப்படிங்கிறது வரல. அது மட்டும் இல்லாம பாஜக தனி பெரும்பான்மையோட வின் பண்ணல, ஆனா கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து கிட்டத்தட்ட 303 அவங்க வின் பண்ணிருக்காங்க. June 4 June 5 சாயங்காலம் வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஊபிஎஸ்கள் காங்கிரஸ் சொம்புகள் இந்த புள்ளச்ச கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய இந்த ஜிங்சர்கள் இவங்க எல்லாருமே பயங்கர சந்தோஷமா இருந்தாங்க, ஆரவாரம் பண்ணிட்டு இருந்தாங்க, பாஜகவை பயங்கரமா ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க, உண்மையிலே செம ஹாப்பியா இருந்தாங்க. அந்த சந்தோஷமானது அவங்களுடைய அந்த சந்தோஷமானது ஒரே ஒரு நாள் மட்டும் தான் இருந்திருக்கு. ஏன்னா இந்த ஊபிஎஸ்கள் மற்றும் இந்த காங்கிரஸுடைய சொம்புகள் இவங்க எல்லாருமே என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்கன்னா, சந்திரபாபு நாயுடு அவர்களை நாம இந்த பக்கமா இழுத்துடலாம், நிதிஷ்குமார் அவர்களை நாம இந்த பக்கமா இழுத்துடலாம், சோ பாஜக தனி பெரும்பான்மையோட இருக்காது, நாம ஈஸியா ஆட்சி அமைச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பகல் கடவு கண்டுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் உண்மையானா கிடையாது, கிடையவே கிடையாது. இந்த நியூஸ் கடை கொஞ்சம் பாருங்க. பாஜக ஆட்சி அமைக்க நிதிஷ் சந்திரபாபு ஆதரவு, மத்தியில் பாஜக ஆட்சி அமைக்க நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு ஆதரவு கடிதங்கள் வழங்கினர். தெலுங்கு தேசம் 16, ஐக்கிய ஜனதா தளம் 12 இடங்களில் வென்ற நிலையில் பாஜக கூட்டணிக்கு ஆதரவு, தேர்தலில் பெரும்பான்மை பெறாத நிலையில் கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சி அமைக்கிறது பாஜக. பாஜக தனி பெரும்பான்மை பெறல, ஆனாலும் கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து இந்த ஆட்சியை அவங்க அமைக்க போறாங்க. நிதிஷ்குமார் அவர்கள் சந்திரபாபு நாயுடு அவர்கள் இல்லைன்னா பாஜக காலி, அவங்களால ஆட்சி அமைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் பயங்கரமா பிளான் போட்டு இந்த காங்கிரஸ்காரங்க அந்த ஆட்டம் ஆடினாங்க. ஆனா அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, நாங்க எப்பவுமே என்டிஏல தான் இருப்போம், இந்த காங்கிரஸ் கட்சியை நாங்க கிட்ட சேர்த்துக்கவே மாட்டோம், அவங்க யாரு அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும், இந்த அரசியல்ல எங்களுக்கு ஏகப்பட்ட அனுபவம் இருக்கு, இவங்க யாருன்றதை எங்களுக்கு நல்லாவே, நாங்க கண்டிப்பா இந்த காங்கிரஸ் கிட்ட போகவே மாட்டோம், அவங்களும் நாங்க கிட்ட சேர்த்துக்கவே மாட்டோம் அப்படிங்கிறத கராரா சொல்லிட்டாங்க. நம்முடைய சாணக்கியர் அமித்ஷா இருக்காரு இல்லையா, அவர் எப்பவுமே ஒரே பிளானோட இருக்கவே மாட்டாரு, பிளான் ஏ பிளான் பி பிளான் சி பிளான் டின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிளான்களை அவர் வச்சுட்டே இருப்பாரு. இப்ப பாஜக தனி பெரும்பான்மை பெறல அப்படிங்கிறதுனால அமித்ஷா அவர்கள் அவருடைய பிளான் பி ஆக்டிவேட் பண்ணிட்டாரு.
அதை பார்த்த இந்த புள்ளி வச்ச குடிநீர் கட்சிகள் எல்லாருமே பயங்கரமா கதறிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதை கொஞ்சம் பாருங்க. மோடிக்கு மேலும் 10 எம்பிக்கள் ஆதரவு. மோடி தலைமையில் பாஜக ஆட்சி அமைய சுயேட்சை சிறு கட்சிகளை சேர்ந்த மேலும் 10 எம்பிக்கள் ஆதரவு. அமித்ஷாவை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தங்கள் ஆதரவை தெரிவித்தனர். அதாவது 7 சுயேட்சை எம்பிக்கள் மற்றும் 3 சிறிய கட்சிகளை சேர்ந்த எம்பிக்கள் இவங்க எல்லாருமே பாஜகவிற்கு ஆதரவு தரோம், அதாவது இந்த என்டிஏவுக்கு நாங்க ஆதரவு தரோம், மோடி அவர்கள் மறுபடியும் பிரதமர் ஆகிறதுக்கு நாங்க ஆதரவு தரோம் சொல்லி அவங்க என்டிஏக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. இதுவரைக்கும் 293 இருந்த பாஜகவுடைய எம்பி சீட்டானது இப்போ 303 மாறி இருக்கு. ஏங்க எங்களுக்கு தெரியாதாங்க, அமித்ஷா என்ன பண்ணுவாருன்றது எங்களுக்கு தெரியாதாங்க, ஆனா இத பத்தி எதுவுமே தெரியாம இந்த புள்ளி வச்ச குடிநீர் கட்சிகள் முக்கியமா இந்த காங்கிரஸ் திமுக இவங்க பண்ண அட்டகாசங்கள் இருக்கு. எப்பா உண்மையிலேங்க, அவங்க அந்த ஆட்டம் ஆடினாங்க, ஆனா அந்த ஆட்டங்கள் எல்லாமே ஒரே ஒரு நாள் மட்டும்தான் நீடிச்சுது, ஒரே ஒரு நாள் மட்டும்தான் நீடிச்சுது. அதுக்குள்ள நம்முடைய அமித்ஷா அவர்கள் அடக்கி ஒடுக்கி உட்கார வச்சிட்டாரு. அப்படியே இந்த ஒரு நியூஸ் கடையும் பாருங்களேன். June 8 பதவியேற்கிறார் மோடி. June 8 மீண்டும் பிரதமராக பதவியேற்கிறார் நரேந்திர மோடி. ஜவஹர்லால் நேருவுக்கு பிறகு தொடர்ந்து 3வது முறையாக பிரதமராக பதவியேற்கும் நபராக வரலாறு படைக்கிறார் நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நேரு அவர்களுக்கு அப்புறமா சொல்றதை தயவு செய்து நிறுத்துங்க. ஏன்னா ஜனநாயக முறைப்படி நேரு அவர்கள் முதல் தேர்தலில் தோத்துதான் போனாரு. அவருக்கு விழுந்த ஓட்டு 2-2 ஓட்டு தான், பட் பட்டேல் அவர்கள் தான் வின் பண்ணாரு. காந்தி அவர்கள் நடுவில் புந்து கேம் பிளே பண்ணி பட்டேல் அவருடைய வெற்றியை தூக்கி அப்படியே நேருக்கு கொடுத்துட்டாரு. நேரு அவர்கள் பிரதமராக இருந்தாதான் சரியா இருக்குன்னு சொல்லிட்டு பட்டேல் அவர்கள் வின் பண்ணதை நேரு அவர்கள் வின் பண்ணதா சொல்லி நேரு அவர்களை பிரதமராக ஆக்கிட்டாரு. ஸோ இந்த வரலாறு தெரிஞ்சவங்க யாருமே நேரு அவர்கள் தொடர்ந்து 3 முறை பிரதமராக இருந்தாரு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. நேரு அவர்கள் அவருடைய முதல் தேர்தலில் தோத்து தான் போனாரு. அவரு டெக்னிக்கலி 2 தேர்தலை மட்டும்தான் வின் பண்ணியிருக்காரு. அதை கம்பேர் பண்ணும்போது மோடி அவர்கள் தான் முதல் முறையாக தொடர்ந்து 3 முறை பிரதமரா ஆகியிருக்காரு. ஸோ மோடி தான் ஃபர்ஸ்ட், நேரு நெக்ஸ்ட். இப்போ நாம இந்த தந்தி டிவி கார எவ்வளவு கேவலமான நியூஸ் சேனல் அப்படிங்கறத நம்மளுக்கு சொல்ல போறேன், வித் எவிடன்ஸோட சொல்ல போறேன். இந்த ஸ்கிரீன்ஷாட்டை கொஞ்சம் பாருங்களேன். ஜனாதிபதியை சந்திக்கும் நேரத்தில் மோடிக்கு ஷாக் கொடுத்து கண்ட முக்கிய தலை மாறிய களம். இப்படி ஒரு நியூஸ் இவன் போட்டிருக்கானா? கொஞ்ச நேரத்திலேயே பாத்தீங்கன்னா, நாடே எதிர்பாராத நேரத்தில் கூட்டணி மாறிய முக்கிய தலை, ராகுலுக்கு விழுந்த மரண அடி, திக் திக் பதற்றம். அதாவது அடுத்தடுத்த செய்தியை எப்படி போட்டிருக்கான் பாருங்க. ஒரு பக்கம் பாஜகவுக்கு சொம்படிக்கிறான், இன்னொரு பக்கம் காங்கிரஸுக்கு சொம்படிக்கிறான். எதுக்கு இதை மாதிரி சொம்படிச்சு நீங்க வைத்த வளர்க்குறீங்கன்னு தான் எனக்கு தெரியல. ஒரு செய்தி ஊடகம்னா நீங்க நேர்மையா நடந்துக்கணும். ஒரு ஊடகம் எப்படி நடந்துக்கணுமோ அதை மாதிரி நடந்துக்கணும். அட்லீஸ்ட் அந்த பேசிக் ஃபண்டமெண்டல் ஆச்சு நீங்க ஃபாலோ பண்ணிருக்கணும். ஆனா அதை மாதிரி எதுவுமே பண்ணாம இவங்களாவே செய்தியை உருவாக்கி அந்த செய்தியை மக்கள் மனசுல திணிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன போட்டிருந்தாங்க? மோடி அவர்களுக்கு ஆப்பு அப்படின்னு போட்டிருந்தாங்க. இப்ப என்ன போட்டிருக்காங்க? ராகுல் காந்தி அவர்களுக்கு மரண அடி அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அதுவும் நேத்து இன்னைக்கு அப்படி மாதிரிலாம் கிடையாதுங்க. அடுத்தடுத்து போட்ட செய்திகளிலே எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. இந்த லட்சணத்துல நாங்கெல்லாம் ரொம்ப வருஷமா இந்த ஊடகத்துறையில இருக்கோம், நாங்கெல்லாம் மூத்த பத்திரிகையாளர்கள் அப்படிங்கிற மாதிரி கூச்சமே இல்லாம பேசுவாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு என்னவோ, இந்த தந்தி டிவில வேலை பாக்குறவங்க முக்காவாசி பேர் ஊபிஸ்களாதான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஊபிஸ்களால மட்டும்தான் இதை மாதிரியான விஷயங்கள் பண்ண முடியும். அடுத்ததாக ஒரு காங்கிரஸ் நிர்வாகி ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு. அவர் பேரு அபிஷேக் சிங்வி அப்படின்ட்டு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அன்லைக் தி என்டிஏஸ் பர்ஃபார்மன்ஸ் இன் பேச்சஸ் இந்தி அலையன்ஸ் ஸ்பெஷலி காங்கிரஸ் வின் சீட்ஸ் அக்ராஸ் லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் தி நேஷன் பிகமிங் தி மோஸ்ட் இன்க்ளூசிவ் அண்ட் ரெப்ரஸன்டேட்டிவ் பார்ட்டி அலையன்ஸ் ஆஃப் தி கண்ட்ரி அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு. பிகமிங் தி மோஸ்ட் இன்க்ளூசிவ் அண்ட் ரெப்ரஸன்டேட்டிவ் பார்ட்டி அலையன்ஸ் ஆஃப் தி கண்ட்ரி. காங்கிரஸ் உடைய லட்சணத்தை கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். அருணாச்சல்ல அவங்க எந்த ஒரு இடத்துலயுமே வின் பண்ணல, டெல்லியில அவங்க எந்த ஒரு இடத்துலயுமே வின் பண்ணல, ஆந்திரால எந்த ஒரு இடத்துலயுமே அவங்க வின் பண்ணல, ஹிமாச்சல்ல அவங்க எங்கேயுமே வின் பண்ணல, உத்தராகண்ட்ல எங்குமே வின் பண்ணல, திரிபுரால எங்குமே அவங்க வின் பண்ணல, மத்திய பிரதேசத்துல ஜம்மு காஷ்மீர்ல எங்குமே அவங்க வின் பண்ணவே இல்லை, ஒடிசால 20 சீட்ல ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் வின் பண்ணிருக்காங்க, வெஸ்ட் பெங்கால்ல 42 சீட்ல ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் வின் பண்ணிருக்காங்க, சத்தீஸ்கர்ல 11 சீட்ல ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் வின் பண்ணிருக்காங்க, குஜராத்ல 26 தொகுதிகளில் ஒரே ஒரு தொகுதியில் மட்டும்தான் காங்கிரஸ் வின் பண்ணியிருக்காங்க. இந்த லட்சணத்துல தான் காங்கிரஸ் இருக்கு. அப்படி இருக்கும்போது மோஸ்ட் இன்க்ளூசிவ் அண்ட் ரெப்ரஸன்டேட்டிவ் பார்ட்டி அலையன்ஸ் ஆஃப் தி கண்ட்ரி, ஆமா என்னங்க இது? தற்கொலை ஊபிஸ்களை விட இவங்க மிகப்பெரிய தற்கொலையா இருக்காங்க. அடுத்து பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த காங்கிரஸ் இருக்கு இல்லையா, இந்த காங்கிரஸ் எப்படி ஒட்டுமொத்த நாட்டு மக்களையும், இல்ல ஒட்டுமொத்த நாட்டு மக்களையும் சொல்லக்கூடாது, ஒட்டுமொத்த இஸ்லாமிய மக்களையும் இவங்க ஏமாத்திருக்காங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்த நியூஸ் கடை கொஞ்சம் பாருங்க. டக்காடக் டக்காடக், தேர்தல் நேரத்தில் ராகுல் காந்தி சொன்னபடி 1,00,000 ரூபாய் தரக்கோரி உத்தரப்பிரதேச காங்கிரஸ் அலுவலகம் முன் பெண்கள் குவிந்ததால் பரபரப்பு.
டகாட்டக் டகாட்டக் என பணம் இல்லாதவர்களுக்கு பணம் கொடுக்கப்படும் என ராகுல் காந்தி பிரச்சாரங்களில் பேசியிருந்த நிலையில் பெண்கள் குவிந்தனர். இத மாதிரியான கேவலமான மோசமான வாக்குறுதிகள்ல காங்கிரஸ் கொடுத்திருந்தாங்க. அதை நம்பிதான் யூபியில அத்தனை பேர் ஓட்டு போட்டிருந்தாங்க. முக்கியமா இஸ்லாமியர்கள் இந்த காசுக்காக தான் ஓட்டு போட்டிருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இஸ்லாமிய பெண்கள் அவ்வளவு பேரு காங்கிரஸ் உடைய அலுவலகத்துக்கு போயிட்டு காசு தரேன்னு சொன்னீங்களே, இப்போ இது மாதிரிலாம் நீங்க சொல்லிக்கிறீங்களே, காசு கொடுங்க, 100,000 ரூபாய் எங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி இஸ்லாமிய பெண்கள் படைசூழ போயிட்டு காங்கிரஸ் ஆபீஸ்ல கேட்டிருக்காங்க. அதாவது அவ்வளவு பேர் கியூல நின்றுட்டு காசு கொடுங்க காசு கொடுங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இஸ்லாமிய பெண்கள் உத்தரப்பிரதேசத்தினுடைய காங்கிரஸ் அலுவலகத்துல கேட்டாங்க பாத்தீங்களா, அந்த வீடியோவும் இருக்கு, இதை கொஞ்சம் பாருங்க. பைசா மில்லாதான் சரியா, 8,500 மகினா सुबह से तो बच चुके हैं, अब कह रहे नहीं मिल रहा है। कहा गया है कि पैसा आएगा उस पे 8,000-8,500 जो भी है। राहुल गांधी जी ने ये जो बताया है उसी के लिए फार्म हम लोग लेने आए थे। बताया जा रहा कभी 4 बजे आओ कभी 12 बजे आओ, फार्म ही नहीं मिल रहा है। तो फार्म के चक्कर में दौड़ है कि फार्म मिल जाए तो कम से कम अगर जो मिलना है सरकार को देना होगा देगी। कांग्रेस को समर्थन मिला है और उसके बाद से ही अब कहीं ना कहीं उत्तर प्रदेश की राजधानी लखनऊ में जो कांग्रेस की गारंटी थी उसको लेकर लोग कांग्रेस पार्टी ऑफिस के बाहर महिलाएं पहुंची हैं। आपको दिखाएं हम कि ये कांग्रेस पार्टी ऑफिस है और यहां पर महिलाएं अपना कांग्रेस से गारंटी कार्ड लेकर आई हैं और इनका அதாவது நம்முடைய பப்புஜி அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு, ஒவ்வொருத்தவங்களுக்கும் 1,00,000 ரூபாய் நாங்கள் கொடுப்போம், முக்கியமாக ஜூலை மாதம் 1ஆம் தேதி ஒவ்வொருத்தவங்களுடைய அக்கௌண்ட்லையும் நாங்கள் டக்காட்டக் டக்காட்டக்னு 1,00,000 ரூபாய் போட்டுருவோம் அது மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. சொல்றது மட்டும் இல்லாம இந்த மாதிரி கேரண்டி கார்டு, காங்கிரஸ் உடைய கேரண்டி கார்டுன்னு சொல்லப்படுகிற அந்த ஒரு ஃபார்மை வேற எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. காங்கிரஸ் வின் பண்ணதுக்கு அப்புறமா யூபியில காங்கிரஸ் நிறைய இடங்களில் வின் பண்ணது, இந்த புள்ளச்சி குடியினுடைய கூட்டணி கட்சிகள் வின் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இஸ்லாமிய பெண்கள் எல்லாருமே இந்த ஃபார்மை கொண்டு போயிட்டு காங்கிரஸ் உடைய அலுவலகத்துக்கு முன்னாடி நிக்கிறாங்க. எங்களுக்கு நீங்க 1,00,000 ரூபாய் தரேன்னு சொன்னீங்களே தாங்க, இதுல நீங்க சொல்லிருக்கீங்க, இதை நீங்க கொடுத்துருக்கீங்க, நீங்க எங்களுக்கு 1,00,000 ரூபாய் தரணும் சொல்லிட்டு இஸ்லாமிய பெண்கள் படையெடுத்து போயிருக்காங்க. இதுக்கு நம்முடைய காங்கிரஸ் என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படிங்கிறது நமக்கு, அதாவது நம்மளுடைய தமிழக மக்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இத மாதிரியான சிச்சுவேஷனை நம்ம நிறைய பார்த்துருக்கோம். திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா திமுக கொடுத்த வாக்குறுதிகள் குறித்து கேள்விகள் கேட்டீங்கன்னா திமுக என்னென்ன சொன்னாங்க, நிறைய சொல்லியிருக்காங்க. அதுல இருந்து ஏதாச்சும் ஒரு பதில தான் கண்டிப்பா காங்கிரஸ் இந்த மக்கள்கிட்ட சொல்ல போறாங்க, நீங்க வேணா பாருங்களேன். கடைசியாக பார்க்க போறது இந்த தேர்தலில் கிட்டத்தட்ட 10% பிராமணர்கள் எம்பியா வின் பண்ணி பார்லிமெண்ட்டுக்கு போக போறாங்க. கிட்டத்தட்ட 52 பிராமண எம்பிக்கள் பார்லிமெண்ட்டுக்கு போக போறாங்க. அவங்க எந்தெந்த மாநிலத்திலிருந்து போறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். யூபியிலிருந்து 10 எம்பிக்கள், எம்பியிலிருந்து 5 எம்பிக்கள், பெங்காலிருந்து 11 எம்பிக்கள், ஒடிசாலிருந்து 5, ஜார்க்கண்ட்ல 1, பீகார்ல 2, குஜராத்ல 1, கர்நாடகால 2, மகாராஷ்டிரால 3, ராஜஸ்தான்ல 2, அஸ்ஸாம்ல 1, ஹிமாச்சல்ல 1, உத்தராகண்ட்ல 1, ஜம்மு காஷ்மீர்ல 1, சண்டிகர்ல 1, சத்தீஸ்கர்ல 3, டெல்லியில 2. ஆக மொத்தம் கிட்டத்தட்ட 52 எம்பிக்கள் பிராமண எம்பிக்கள் பார்லிமெண்ட்டுக்கு போக போறாங்க. சமூக நீதி சமத்துவம் பேசுற நம்ம தமிழகத்திலிருந்து ஒரு பிராமண எம்பிக்கள் கூட கிடையாது. திராவிட சித்தாந்த அரசியல் கட்சிகள் இங்க ஆட்சி பண்ற வரைக்கும் இது மாதிரியான சம்பவங்கள் தமிழகத்துல நடக்கவே நடக்காது. 543 52 எம்பிக்கள் பிராமண எம்பிக்கள் இப்போ செலக்ட் ஆகியிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே என்னுடைய சேனல் சார்பாக ஹார்ட்லி கங்க்ராச்சுலேஷன்ஸ். அப்புறம் நம்முடைய கார்கே இருக்காரு இல்லையா, காங்கிரஸ் உடைய தேசிய தலைவர் திரு கார்கே, அவரு கடைசி வரைக்கும் நாங்க தான் ஆட்சி அமைக்க போறோம், நாங்க தான் பிரதமர் ஆக போறோம் அப்படி மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நாங்க எதிர்கட்சியினர் வரிசையில தான் உட்கார போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. வேற வழி என்ன, தோத்தவங்களை போயிட்டு பிஎம் சீட்ல யாராச்சும் உட்கார வைப்பாங்களா? ஆனா இந்த புள்ளிவச்ச கூட்டணியுடைய நிலைமை இருக்கு பாருங்க, அது எதிரிக்கு கூட வரக்கூடாதுங்க. இவிஎம்மா குறை சொல்ல முடியல, வடக்கனையும் திட்ட முடியல, ஆட்சியில உட்கார முடியல. பாவண்டா ஊபிஸ், நீங்களா உண்மையிலே ரொம்ப ரொம்ப பாவண்டா. 2 நாள் ஜாலியா இருந்தீங்களா, அடுத்த 5 வருஷத்துக்கு கதறிட்டே இருங்க. அதே மாதிரி அதுக்கப்புறமா 2 நாள் ஜாலியா இருங்க, மறுபடியும் 5 வருஷத்துக்கு கதறிட்டே இருங்க. இத மாதிரிதான் அவங்களுடைய வாழ்நாள் முழுவதும் 5 வருஷத்துக்கு 2 நாள் மட்டும் ஜாலியா இருங்க. சோதான இந்த கண்டென்ட், மறுபடியும் அடுத்த ஒரு சந்திக்கிறேன். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம்.